கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறையாத நிலையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை நேரத்தில் வெள்ளத்தின் விலை ஏற்றம் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் பெரியகுளம் பகுதி கரும்பு விவசாயிகள் உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள லட்சுமிபுரம், வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் வெள்ளம் கேரள மாநிலத்திற்கு அதிக அளவு அனுப்பப்படுகிறது. கேரளாவில் வெள்ளத்தின் தேவையை பொறுத்தே தேனி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வெள்ளத்தின் விலையில் ஏற்றம் கிடைக்கிறது. கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கத்தால் வெள்ளத்தின் விற்பனை பெரிதும் சரிந்ததால் அதற்கு முன் 2000 ரூபாய் வரை விற்பனையான ஒரு மூட்டை வெள்ளம் 1000 ரூபாயாக சரிந்தது. இந்நிலையில் தற்போது கேரளாவில் கொரோனா பரவல் குறையாத நிலையில் ஓணம் பண்டிகை வழக்கம் போல கொண்டாடப்படுமா என சந்தேகம் எழுந்துள்ளதால் வெள்ளம் தயாரிப்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். கொரோனா தாக்கத்தால் 2 ஆண்டுகளாக கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு கரும்புக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.